ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் தகழி சிவசங்கர பிள்ளை எழுதின செம்மீன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தகழி சிவசங்கர பிள்ளை இவர் வந்து 17 April 1912 10 April 1999 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் மலையாளம் ரைட்டர், நாவலிஸ்ட், அப்புறம் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. தகழி அப்படிங்கிறது அவருடைய பர்த் பிளேஸுங்க, அவர் பிறந்த ஊருடைய இடத்துடைய பேர். ஸோ அதனால் தகழி சிவசங்கரன் பிள்ளை. அண்ட் இவர் வந்து ஞான்பீத் அப்படிங்கிற இந்தியாவுடைய ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு, அவர் எழுதின நாவலான கயர் அப்படிங்கிறது 1984 எழுதியிருக்காரு, அந்த நாவலுக்காக அவர் வாங்கியிருக்காரு. சரி வாங்க, இந்த செம்மீன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். செம்மீன் அப்படிங்கிறது இந்த ப்ரான்னை தான் குறிக்குது. இது வந்து ஒரு மலையாளம் நாவல். இது வந்து ஒரு ஹிந்து ஃபிஷர்மேனான செம்பன் குஞ்சு அவருடைய பொண்ணு தான் கருத்தம்மா. அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் ஃபிஷ் ஹோல்சேலருடைய பையன் பரிக்குட்டி, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றின கதை தாங்க இது. ஸோ இந்த நாவலில் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை ரிலேட் பண்ணுற ஒரு மித்து இருக்குது. இந்த மித்து என்ன அப்படின்னா சேஸ்டிட்டியை பேஸ் பண்ணது. ஸோ இதனுடைய செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் இந்தியாவில் கேரளா ஸ்டேட்டில் உள்ள ஒரு கோஸ்டல் ஏரியா பற்றினது தான். அண்ட் இந்த மித்து பற்றி முதல்ல பார்த்துடலாம். அந்த ஃபிஷர்மேனுக்கு அந்த பீப்புள்கிட்ட உள்ள ஒரு மித்து தான். இந்த மித்து என்ன அப்படின்னா ஃபிஷர்மேனுடைய லைஃப் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுடைய சேஸ்டிட்டியால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா ஃபிஷர்மேனுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப லாயலாக சேஸ்டிட்டியோடு இருந்தாங்க அப்படின்னா ஃபிஷர்மேனுடைய லைஃப்பும் ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான். இதே இது அவங்க ஒய்ஃப் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபிஷர்மேனுடைய லைஃப் வந்து கடல் மாதா, அந்த மதர் சீன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களால அவங்களோட லைஃப் வந்து எடுக்கப்படும், அதாவது சூறையாடப்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஸோ இந்த நாவல் அப்படி என்ன நடக்குங்கிறத இந்த நாவலுடைய எண்டில் நடக்கும்போது நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். செம்பன் குஞ்சு ஒரு டிஸ்ஹானஸ்ட் ஃபிஷர்மேன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சக்கி, இவங்க தான் அவங்களுடைய ஒய்ஃபு. அப்புறம் கருத்தம்மா வந்து செம்பன் குஞ்சுடைய பொண்ணு. இன்னொரு யங்கர் டாக்டர் உண்டு செம்பன் குஞ்சுக்கு, அவங்களுடைய பேர் வந்து பஞ்சமி. பரிக்குட்டி ஒரு முஸ்லீம் ட்ரேடருடைய பையன், இவனும் முஸ்லீம் ட்ரேடர் தான், ஹோல்சேல் ஃபிஷ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இவனுடைய இவனுக்கு வந்து கருத்தம்மா மேலே ஒரு லவ், நம்ம செம்மன் குஞ்சுடைய பொண்ணு. பட் இந்த நாவலில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கருத்தம்மாவை வந்து அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோடைய ரூல் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்க கம்யூனிட்டியில் தான் பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கருத்தம்மா வந்து பழனி அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி வாங்க, இப்போ இந்த நாவலுடைய சம்மரி பார்த்துடலாம். இந்த செம்பன் குஞ்சு இருக்கா இல்லையா, இவனுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஒரு போட்டு ஒரு நெட்டு இது வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஃபைனலாக ஒரு நம்ம பரிக்குட்டி வந்து செம்மன் குஞ்சோட பொண்ணு மேலே அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா கருத்தம்மா மேலே, அதனால் மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முஸ்லீம் ட்ரேடர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு போட்டு, ஏலத்துக்கு வர்ற போட்டை வந்து வாங்கி இவனுக்கு கொடுத்துட்றான். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறான். பட் செம்மன் குஞ்சுக்கு ஹாப்பி, நம்ம வந்து போட்டே இருக்காதுன்னு நினச்சோம், பட் நம்ம ஒரு வழியாக போட் வாங்கியாச்சு, நெட் வாங்கியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் செம்மன் குஞ்சுடைய பொண்ணான கருத்தம்மாவுக்கும் பரிக்குட்டியும் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. பட் கருத்தம்மாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா சக்கி, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ அவளுக்கு விஷயம் தெரிய வருது, தன்னுடைய பொண்ணும் பரிக்குட்டியும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவள் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ்வும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்தம்மாவும் சரி அப்போ நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டியில் இந்த மாதிரிலாம் கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா பார்க்குற, அதாவது செம்மன் குஞ்சு பார்க்குற ஒரு பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபன் இருக்கார், அவரும் ஃபிஷர் மேன் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான், அவனுக்கே கருத்தம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. கருத்தம்மாவும் பரிக்குட்டி கூட இருந்த லவ்வை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கருத்தம்மா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுடைய வில்லேஜுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து நம்ம செம்மன் குஞ்சு வந்து கருத்தம்மா நீ கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து தன்னுடைய பொண்ணு வந்து கூட இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, ஏன்னா அம்மா உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ நீ கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் அவனுக்கு வந்து இப்போ இன்னொரு போட் கிடைக்குது, கொஞ்சம் நெட்டு கிடைக்குது, அப்போ வந்து அந்த மீன் பிடிக்கிற வேலை சரி தானே. ஸோ இப்போ வந்து அவனை ரொம்ப பேராசை பிடிச்சவனாக ஆயிடுறான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப வெஞ்சன்ஸ் உள்ள பர்சனாக மாறிடுறான்.
ஸோ இது வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணதே பரிக்குட்டி தான். பட் இவன் வந்து கொஞ்சம் சீட் பண்ணி பரிக்குட்டியை வந்து ஒரு பணம் இல்லாத மால் நம்பர் மாதிரி மாற்றிடுறான். அவன் வந்து ஒரு அவனுக்கு ஹெல்ப் பண்ணதே பரிக்குட்டி தான். பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இவன் ஏமாற்றி அவனை வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுறான், பேங்க்ரப்ட் ஆக்கி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட்டில் வந்து செம்மன் குஞ்சுடைய ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் செம்மன் குஞ்சு என்ன பண்ணுறான்னா, பப்பி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விடோ தான். அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தான் ஃபஸ்ட்டு போட்டை நம்ம செம்மன் குஞ்சு வாங்கியிருப்பான். இப்போ அவங்க விடோ தான் சொன்னோடனே இவனும் ஒரு விடோ தான் இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம செம்மன் குஞ்சுவுடைய யங்கர் டாட்டர் பஞ்சமி சொன்ன இல்லையா, அவங்க வந்து அப்பா செஞ்ச விஷயம் பொறுத்து கொள்ள முடியாமல், அதாவது தப்பு பண்ணிட்டா இல்லையா, அப்போ வந்து கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அவனும் அம்மா இறந்த பிறகு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னோடனே இதை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சமி வந்து கருத்தம்மாவுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே வந்து கருத்தம்மா வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக தான் இருக்கிறா, நல்ல ஒய்ஃபாக நல்ல மதராக அங்கே நல்லா பார்த்துக்கிறா. பட் என்ன ட்விஸ்ட் லைஃப்பில் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த வில்லேஜில் கருத்தம்மா வந்து பழனியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பரிக்குட்டி கூட லவ் அண்ட் அஃபெக்ஷனில் இருந்தா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கிற விஷயம் வந்து அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருது. மோரோவர் பழனி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே அவனை துரத்தி விட்றாங்க, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தம் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் சொல்லி பழனியை வந்து ஏலினேட் பண்ணுறாங்க. மோரோவர் அவனை வந்து ஃபிஷிங்க்கு கூட கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஃபிஷர்மேனுடைய மித்துன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் ஃபிஷர்மேனுடைய ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு தான் லாயலாக இருக்கணும், அவங்க ஹஸ்பண்ட்க்கு தான் லாயலாக இருக்கணுமே தவிர மித்தவங்க கூட அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து கடல் மாதாவால் அவங்க ஃபிஷிங் போகும்போது இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இவனை ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, இவனையும் ஃபிஷிங்க்கு கூட்டு போனாங்க அப்படின்னா அவனால் அதாவது பழனியால் சஃபர் ஆகிறது அந்த பீப்புளும் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதனால் அவனை வந்து வேண்டா நீ ஃபிஷிங் கேங்க கூட வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் ஒரு பாயிண்டில் வந்து கருத்தம்மாவும் பரிக்குட்டியும் ஒரு நைட் மீட் பண்ணுற மாதிரி வருது. அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய லவ் டேஸை அப்படி செரிஷ் பண்ணுற மாதிரி அப்படி அவங்க லவ் மேக்கிங் கண்டினியூ ஆகுது. அப்போது இப்போ பழனி வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இவனை சேர்த்துக்கலங்கிறதுனால பழனி பேரலாம் என்ன பண்ணுறான்னா, தனியாகவே ஷிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போய் நம்ம மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த உன்னோட போட் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ வந்து ஒரு பெரிய ஷார்க் வந்து இவனுடைய வலையில் மாட்டிடுது, இவனுடைய வலையில் மாட்டினோடனே. ஆனால் இருந்தாலும் கடலில் வந்து மிகப்பெரிய சூறாவளி ஏற்பட்டுருது, ஒரு சுழல் மாதிரி ஏற்படுது. அது மூலியமாக அவன் வந்து கடல்லே மாண்டும் போயிடுறான். ஸோ அந்த மித்தும் ப்ரூவ் ஆகிற மாதிரி தான். எப்படின்னா பழனி வந்து கடலுக்கு தனியாக போகிறான். அப்போ வந்து அவனுடைய ஒய்ஃபான கருத்தம்மா வந்து தன்னுடைய பழைய லவரான பரிக்குட்டி கூட மீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் காட்டியிருக்காங்களே. அப்போ அந்த மித் வந்து ப்ரூவ் ஆயிடுது இந்த இடத்துல, அவனும் இறந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த நாவலுடைய கிளைமேக்ஸே. எப்படி வந்து நம்ம கருத்தம்மாவுடைய வில்லேஜில் வந்து பரிக்குட்டியை பற்றின ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து கருத்தம்மாவுடைய அப்பா வந்து கருத்தம்மாவுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க, ஏன்னா அவங்க பழனி வந்து இப்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்கிறா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயும் கூட்டு போகல அப்படிங்கிற மாதிரி, அந்த ஃபிஷிங்க்கு கூட்டு போகலன்னோடனே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக அந்த பணத்தை கொடுக்க அனுப்பியிருப்பார். ஸோ இது மூலிமா அந்த விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் இந்த நாவலுடைய கிளைமேக்ஸில் வந்து இவன் வந்து பழனி வந்து அந்த பெரிய ஷார்க்கு அதை வந்து பிடிக்க நினைக்கிற டைமில் வந்து மிகப்பெரிய சுழலில் வந்து மாட்டுறான். அப்போ வந்து அந்த ஷார்க் மாட்டின உடனே அந்த அருந்ததிங்கிறது வந்து ஒரு கைடிங் ஸ்டார் மாதிரி, அந்த ஃபிஷர்மேனை பொறுத்தவரை கைடிங் ஸ்டார், அதே மாதிரி சேஸ்டிட்டியோட சிம்பிள். ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டும், நம்ம வந்து சேஃபாக தப்பிச்சிருவோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்து அந்த வேவ்ஸ் பெரிய பெரிய வேவ்ஸ்லாம் வர்றதை பார்த்தோன்னே அவனோட ஒய்ஃபை நினச்சி அவன் வந்து கத்துறான் பழனி. ஏன்னா ஃபிஷர்மேனுடைய ட்ரெடிஷனே அது தான், அவங்கள கடலில் போய் அவங்க மாட்டும் பொழுது அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறது வந்து அவங்களோட ஒய்ஃப், அவங்களுடைய ஒய்ஃப் தான் கார்டியன் ஏஞ்சல் மாதிரி. ஸோ அப்படி கடலில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவங்க ஒய்ஃபோடைய பேரை சொல்லி கத்துனாலோ அல்லது ஒய்ஃபை நினச்சி கத்துனாலோ அவங்க லாயலாக இருந்தாங்க அப்படின்னா அந்த வேவ்ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்டு. அப்படியே அவன் வந்து ப்ரே பண்ணுறான், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறான். ஸோ இது வந்து அந்த ஃபிஷர்மேனுடைய கான்செப்டு, இந்த மாதிரி கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிற அவனுடைய ஹஸ்பண்ட் மீண்டு வர்றதுக்கு அந்த ஃபிஷர்மேனுடைய ஒய்ஃப் வந்து கரையில் வந்து ரொம்ப சேஸ்டிட்டியாக இருப்பா, அப்படி இருந்தால் அவன் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிற கான்செப்டு. பட் அவன் வந்து கடலால் அதாவது அந்த கடல் அலையால் இறக்கப்படுறான் பழனி. மோரோவர் இங்கே வந்து கடற்கரையோரம் கருத்தம்மாவும் பரிக்குட்டியும்
அந்த கடல் ஓரத்தில் அவங்களும் இறந்துருக்கு கிடக்கிறாங்க. சரி தானே, இது வந்து இந்த நாவலோட இப்படி தான் முடியுது. இந்த நாவலை பொறுத்தளவில் சி வந்து ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்கங்க. எப்படின்னா, கருத்தம்மாவும் பரிக்குட்டியும் அந்த பீச்சில் தான் வளர்ந்தவங்க. அவங்களுடைய ஃபஸ்ட் லவ் வந்து அந்த மூன் லைட்டில் நடந்தது. லவ் சாங்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து அந்த மேரேஜ் டேஸ் எதிர்பார்த்த மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், பட் இமீடியட்டாக அவங்களுடைய டெத்துமே அந்த பீச்சில் தான் நடந்திருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராம்னால். ஸோ இதெல்லாமே அந்த சீயை ரிலேட் பண்ணி, லைக் லவ்வாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே அவங்க டெத்து கூட அந்த ரெண்டு லவ்வர்ஸை யுனைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப சி வந்து ஒரு பவர்ஃபுல் சிம்பிளாக இந்த நாவலில் யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செம்மீன் அப்படிங்கிற நாவலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த சீயில் வர்ற அந்த வேவ்ஸ் எப்படி வருது, வந்து வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஹியூமன் லைஃபும் அதே மாதிரி தான். உயிர் வரும், அதாவது லைஃப்பை லீட் பண்ணுவான், அப்புறம் இறப்பான், திரும்ப அதே லைஃப் சைக்கிள் கண்டினியூ ஆகும். அது வந்து வேறு ஒரு சோல் மூலியமாக கூட கண்டினியூ ஆகும். இன்கார்னேஷன், கடவுள் எப்படி 10 அவதாரம் எடுத்து அதில் வந்து ஒரு மீன் அவதாரம் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்தது இல்லையா, அது மாதிரி தான். எப்படி ஒரு ஓஷனில் வேவ்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் வருதோ அது மாதிரி தான் மேனுமே ஓஷன் மாதிரி தான். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லைஃப் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும், கடவுள் எதிர்பார்த்த மாதிரி தான் மூவ் ஆகும். கடவுளுக்கே 10 அவதாரம்ங்கிறது கொடுக்கப்பட்டது இல்லையா, அது மாதிரி தான் ஹியூமனுடைய லைஃப் சைக்கிளும் அப்படிங்கிற கான்செப்டையும் இந்த செம்மீன்கிற நாவல் மூலயமா சொல்ல நினைக்கிறாரு தகழி சிவசங்கர பிள்ளை. ஸோ இதான் இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த நாவல் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய லாங்குவேஜஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கிலீஷ், ஹிந்தி, ரஷ்யன், ஜெர்மன், இட்டாலியன், அரபிக், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இது போக இந்தியன் லாங்குவேஜஸான குஜராத்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரபிக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிலிம் அடாப்டேஷன்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. 1965 ஃபிலிமை அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. மோரோவர் 1965 அடாப்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபிலிம் வந்து இந்தியன் பிரசிடென்ட்டுடைய கோல்ட் மெடல், அதாவது பெஸ்ட் ஃபிலிம்கான கோல்ட் மெடல் வாங்கியிருக்கு. இங்கிலீஷ்லேயே நிறைய டிரான்ஸ்லேஷன் இது பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா நாராயண மேனனுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து ஆங்கர் ஆஃப் த சி காடஸ் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அனிதா நாயர் வந்து செம்மீன் அப்படிங்கிற டைட்டில் வச்சே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்தளவுக்கு இந்த நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதுதான் அந்த நாவலுடைய சம்மரி. தேங்க்யூ.